இந்தியோடைய நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த ரெண்டு மேட்ச் ட்ரீம் டீம் பார்க்க போகிறோம். அந்த ட்ரீம் டீமில் ஹை பர்சன்டேஜ் எப்படி டிராப் ஆயிருக்காங்க, மேட்ச் எப்படி போயிருக்குங்கிற இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டீம் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆர்சிபி மேட்ச். ஆர்சிபி மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாடு பிளஸ்ஸி, விராட் கோலி ரெண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனர், ஒன் விக்கெட் மேக்ஸ்வெல்லு. இந்த மூணு பிளேயர்ஸும் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க மேக்ஸ்வெல்லு. அதுக்கப்புறம் எனக்கு எப்படி ட்ராப் ஆகி ஏ ராவத் மட்டும், அதுக்கப்புறம் என்னாரு தினேஷ் கார்த்திக், லூமர் இவங்களாம் அவுட் ஆகி ஏ ராவத் இறங்கியிருக்காரு. ஏ ராவத் லோ பர்சன்டேஜ் பிளேயர், இவங்க மூணு பேரும் ஹை பர்சன்டேஜ் பிளேயர். அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்திங்க அப்படின்னா ஹை பர்சன்டேஜ் ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், அதே மாதிரி பட்லர், இவங்க எல்லாமே ட்ராப் ஆகிருக்காங்க. ஹிட்மேயர் பார்த்திங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜ், அதாவது 70-40 30% இருந்த பிளேயர் தான் ஹிட்மேயர். இவர் மட்டும்தான் விளையாண்டாரு. பிரேஸ்வெல் ஸ்பின்னர், செகண்ட் இன்னிங்ஸ் விக்கெட். கரண் சர்மா செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர். ஆடன் ஜாம்பா லோ பர்சன்டேஜ், கே ஆசிஃப் லோ பர்சன்டேஜ். பார்த்தீங்க அப்படின்னா சஹல் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஹை பர்சன்டேஜ் பிளேயர். போன தடவை விக்கெட் 4 விக்கெட்டுக்கிட்ட எடுத்தார் அப்படின்னு நிறைய பேர் செலக்ட் பண்ணிருக்க, ஆனால் அவர் ட்ராப் ஆயிருக்காரு. காரணம் விராட் கோலி, அதாவது ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்க, அதனால ஹை பர்சன்டேஜ் பிளேயர் விளையாட முடியல. அதே மாதிரி கே ஆசிஃப் பர்னல் புதுசாக இறங்கினார், கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டன் வந்திருப்பார். அதே பிரேஸ்வெல் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக இறங்கினார், ரெண்டு பேருமே வந்து புதுசாக இறங்கினாங்க. ரெண்டு பேருமே வந்து டீமில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க, கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்திருக்காங்க. இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா காம்பினேஷனில் வந்திருக்கு. மேக்ஸ்வெல், பெர்னல் கேப்டன் வைஸ் கேப்டன். முகமது சிராஜ் ஓப்பனிங்கில் பவுலிங் பண்ணால் விக்கெட் எடுத்துக்காரு, ரெண்டு ஓவர் தான் போட்டார் விக்கெட் எடுத்திருக்காரு. இதில் லோ பர்சன்டேஜ் பிளேயர் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஹிட்மேயர், ஆடன் ஜாம்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போலிங், ஆடன் ஜாம்பா, கே ஆசிஃப், அதே மாதிரி ஏ ராவத், கருண் சர்மா, இவங்கெல்லாம் லோ பர்சன்டேஜ் பிளேயர், அதாவது ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டீம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு சென்னை கொல்கத்தா. கொல்கத்தா வேறு லெவலில் ஜெயித்தாங்க. சென்னை தான் ஜெயிப்போம் அப்படின்னு எல்லாமே கணிச்சிருப்பாங்க, கொல்கத்தா ஜெயிச்சிருக்காங்க. ரிங்கு சிங் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் ஏற்கனவே இப்போ முந்தின வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதில் பார்த்திங்க அப்படின்னா சுனில் நரேன் சென்னைக்கு எதிராக விக்கெட் நல்லா கலட்டக்கூடியவர் அப்படின்னு சுனில் நரேன் வந்து தாகூர் ஓவர் போட்டால் விக்கெட் எடுப்பார் அப்படின்னா அதே மாதிரி தாகூரும் விக்கெட் எடுத்திருக்காரு. வருண் சக்கரவர்த்தி ஃபிக்ஸிங்காக வந்திருக்காரு. தீபக் சகர் பார்த்திங்கம்னா லோ பர்சன்டேஜ்லேருந்து வந்திருக்காரு. கான்வே, கெய்க்வாடு, ஸ்தூபே மூணு பிளேயர் வந்து சென்னை அப்படின்னா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ். இந்த மூணு பேரும் ட்ரீம் டீமில் வந்திருக்காங்க. ஜடேஜாவும் ஃபிக்ஸட் பிளேயர், ஹை பர்சன்டேஜில் கான்வே, கெய்க்வாட், அதுக்கப்புறம் 70-40 ஸ்தூபே இருந்தார். ஜடேஜா மூணு பேர் இருக்காங்க. நிதிஷ் ராணா பார்த்தீங்கன்னா ஹை பிரசன்டேஜ் தான். ஆண்ட்ரூ ரசல் ட்ராப் ஆயிருக்காரு. இல்லை பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ ரசல் ட்ராப் ஆயிருக்காரு. ரிங்கு சுங் லோ பர்சன்டேஜில் கேப்டனாக வந்திருக்காரு, அதாவது 70-40 தான் வந்திருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி ஸ்பின்னர், தி அரோரா பார்த்தீங்கன்னா ஸ்பீடு. போனதெல்லாம் வந்து ராணா, ஹச் ராணா வந்திருந்தார், இதில் வி அரோரா வந்திருக்காரு. வருண் சக்கரவர்த்தி ஃபிக்ஸடு, தீபக் சகர் லோ பர்சன்டேஜ் வந்திருக்காரு. கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சு நீங்கள் வந்து டீம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க சான்சஸ் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். லோ பர்சன்டேஜ் பிளேயர், ஹை பர்சன்டேஜ் எல்லாமே வந்துருக்கும். ஹை பர்சன்டேஜ் பிளேயர் ட்ராப் ஆகிருக்காங்க, அதையும் நீங்கள் நோட் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆண்ட்ரூ ரசல்லாம் ஹை பர்சன்டேஜ் பிளேயர் தான் வரலை, அதே மாதிரி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஸோ மச்.